வணக்கம் இன்றைய தினம் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் என்றும் நிறைய செய்திகளை தாங்கி வருகிறது சவுதி அரேபியா தமிழ் செய்திகள் முதலூர் விசேட செய்தியை பார்த்துவிட்டு ஏனைய செய்திகளுக்கு சென்று விடுவோம் நேற்றைய தினம் தியாக திருநாள் எப்படி சென்றது எமது தாய்க உறவுகளே முதலில் ஈத்தாவில் இருக்கும் அமெரிக்க துணை தூதரகத்துக்கு அருகில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றது இந்த சம்பவ இடத்தில் இரண்டு பேர் உயிரிழந்திருக்கின்ற தொடர்பான செய்தியை முதலில் பார்த்து விடுவோம் சவுதி அரேபியாவில் இருக்கும் ஈத்தாவில் இருக்கும் அமெரிக்க துணை தூதரகம் இருக்கும் பகுதி உங்களுக்கு தெரியுமா அதற்கு அருகில் நேற்றைய தினம் ஒரு துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்றது சம்பவ இடத்தில் இரண்டு பேர் கொல்லப்பட்டதாகவும் தூதரகத்துக்கு அருகில் துப்பாக்கியுடன் இடமாடி ஒருவர் தடுத்து நிறுத்திய வேளை துப்பாக்கிப் பூகம் இடம்பெற்றது அந்த நபர் கொல்லப்பட்டார் என்றும் இந்த சம்பவத்தில் காயமடைந்த நேபாளத்தைச் சேர்ந்த பாதுகாப்பு உத்தியூதர் ஒருவரும் உயிரிழந்திருக்கின்றார் நபர் ஒருவர் காரை தூதரக கட்டிடத்துக்கு அருகில் நிறுத்திவிட்டு துப்பாக்கியுடன் இறங்கியிருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து நிலைமை கையாள்வதற்கு சரியான முடிவை பாதுகாப்பு படையினர் எடுத்ததாக அதிகாரிகள் சொல்லியிருக்கின்றனர் இருக்கின்றனர் தொடர்ந்து இன்றைய நாணயப் பருமதிகள் இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில் முதலில் இந்திய ரூபாவில் இன்றைய தினம் இருபத்தி ஒரு ரூபா ஐம்பது சதம் சென்று கொண்டிருக்கின்றன இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் எண்பத்தி எண்பத்தி ஒரு ரூபா சென்று கொண்டிருக்கின்றது இதில் நீங்கள் அனுப்பும் எச்ச நிறுவனங்களைப் பொறுத்து இதில் தரப்படுகின்ற பெருமதிகளில் மாற்றங்கள் உண்டோ ஓமானில் இடம்பெற்ற பயங்கரமான கார் விபத்து ஒன்றால் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஆறு பேர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இது ஓமானில் இடம்பெற்றிருக்கின்றது இந்தியாவைச் சேர்ந்த இவர்களே உயிரிழந்திருப்பதுடன் அடையாளம் தெரியாத வகையில் வாகனம் தீப்பற்றி எரிந்து முழுமையாக கருகியிருக்கின்றது அடையாளம் காணும் பணிகள் இடம்பெற்று வருவதாக அறிய முடிகின்றது அவர்களுக்கு எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம் கச்சி பெருநாளை முன்னிட்டு இலங்கை கன்சியூலர் ஜெனரல் அலுவலகம் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடக்கம் ஏழாம் மாதம் ஐந்தாம் தேதி வரை மூடப்பட்டிருக்கும் என்று இலங்கையில் இருக்கும் சவுதி அரேபியாவிற்கும் இலங்கை தூதரகத்தின் விசேட அறிவித்தல் இது இலங்கைக்கான சவுதி அரேபியா தூதுவரின் கட்சி பெற நாழ்வாழ்த்து செய்தி இலங்கை ஜனநாயக சோசலிய குடியரசின் சவுதி அரேபியா தூதரகத்தின் சார்பாக இதழ் திருநாளை முன்னிட்டு இலங்கை வாழ் மக்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தியாகத்திறனாலே அனைவரும் நல்ல ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் மீண்டும் மீண்டும் கொண்டாடி மகள் அருள் புரிய வேண்டுமென்றான் நட்புணர்வு மிக்க இலங்கை மக்களுக்கு முன்னேற்றம் செழிப்புடன் கூடிய நல்ல எதிர்காலம் கிடைக்க வேண்டுமென்ற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகின்றேன் என்று இலங்கைக்கான சவுதி அரேபியா தூதுவர் ஹாலித் ஹமுத் அல் ஹானி அறிவித்துள்ளார் மக்காவில் இருபத்தி நான்கு மணி நேரமும் காஜிகளுக்கான தொடர் சேவையில் இந்தியன் வெல்ஃபா ஃபோராம் அவர்களுக்குரிய வழிகாட்டுதல் என்று ஒவ்வொரு ஆண்டும் ஒரு சிறப்பான முறையில் தங்கள் பணிகளை மேலும் மெருகூட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்தியன் வெல்ஃபா ஃபோரம் மக்காபில் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஹாஜிகளுக்கான தொடர் சுவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் இவர்களுக்கு எமது வாழ்த்துக்கள் கடந்த இருபதாம் திகதி யித்தா தமிழ் சங்கம் விருது வழங்கும் விழா இடம்பெற்றிருந்தது சாதனை புரிந்த தமிழக மாணவ மாணவிகளுக்கான இதா தமிழ் சங்கத்தின் பாராட்டு விழா சவுதி அரேபியா இத்தா நகரில் வசிக்கும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களையும் அவர்கள் பெற்றோர்களையும் ஊக்குவிக்கும் நிகழ்வாக ஒவ்வொரு ஆண்டும் ஈதா தமிழ் சங்கம் ஐந்து இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசளித்து ஊக்கத்தொகையும் வழங்கி வந்தனர் மன்னிக்கவும் ஊக்குவிப்பது தொடர்பான பல வருடங்களாக தொடர்ந்தும் தமது சேவைகளை ஆற்றி வருகின்றனர் கடந்த இருபதாம் திகதி சாதனை படைத்த மாணவ மாணவியர்களை பாராட்டு விழா ஈதா லக்கி தர்பார் உணவகரங்கில் மிக விமர்சையாக நடைபெற்றது ஹஜி கடமையின் போது பாதுகாப்பு பணிகள் புரிந்த அதிகாரிகளின் முயற்சிகளுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார் உள்துறை அமைச்சர் இந்த ஆண்டு ஹஜில் பங்கேற்ற பாதுகாப்பு இராணுவ அதிகாரிகளின் முயற்சிகளை உள்துறை அமைச்சு சுப்ரீம் கமிட்டியின் தலைவருமான இளவரசர் அப்துல் அசீஸ் சவுத் பாராட்டியுள்ளார் கடந்த செவ்வாய்க்கிழமன்று மக்காவின் ஹஜ் பாதுகாப்பு குழு உறுப்பினர்கள் ஹஜ் பாதுகாப்பு படை தலைவர்களுடன் விசிட சந்திப்பில் உள்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சின் பாதுகாப்பு அதிகாரிகள் பாதுகாப்பு அமைச்சகம் பொதுப்புலனவு பிரஸ் ஏஜென்சி மற்றும் மாநில பாதுகாப்பு தலைவர் ஆகியவை பாதுகாப்பு திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்துவதில் பங்களித்துள்ளன நூறு தொழிலாளர்களை தேர்ந்தெடுத்து இலவசமாக கட்ச் பயணத்தை வழங்கியிருக்கும் அபுதாபி நிறுவனம் தொழிலாளர் வாழ்நாள் ஆசை நிறைவேற்றியதாகவும் நிகழ்ச்சியடைந்தனர் மத்திய கிழக்கில் மிகப்பெரிய ஒருங்கிணைந்த சுகாதார தரமான அபுதாபியை தளமாக கொண்ட புவர் ஹெல்த் நூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு உம்ரா யாத்திரை செல்வதற்கான அனைத்து செலவினையும் ஏற்கொண்டு கொண்டது இந்த மாத தொடக்கத்தில் புவர் ஹெல்த் குடும்பத்தினைச் சேர்ந்த நூறு ஊழியர்களின் பெயர்கள் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட புனித நகரங்களான மக்கா மதினாவுக்கு நான்கு நாள் பயணம் இலவசமாக வழங்கப்பட்டது அபுதாபி வட மேற்கு எமிரேட் முழுவதும் இருக்கும் புவர் ஹெல்த் அண்ட் ஹெல்த் கேர் வசதிகள் நெட்வொர்க்கில் அபுதாபி ஹெல்த் சர்வீஸ் கம்பெனி மருத்துவ அலுவலகம் அபுதாபி ஸ்டெம் செல்கள் மையம் உடல்நலம் மற்றும் லைஃப் சேவைகள் ஆகியவை இதில் அடங்கும் என்று சொல்லப்படுகின்றது இந்த வேலை பார்க்கும் சில ஊழியர்கள் இதற்கு முன் உம்ரா அல்லது ஹஜ் செய்ய முடியவில்லை என்றும் புனித நகரங்களுக்கு செல்ல வேண்டுமென்றும் எப்போதும் கனவு கண்ட தனிநபர்கள் இந்த வாய்ப்பு கிடைத்த வாழ்நாள் பாக்கியமாக கருதினார் ஏம்பு ஹஜ் தொண்டர் குழு தொடர்பான தகவல்களை அடுத்து பார்க்க இருக்கின்றோம் யாம்புவிலிருந்து தனிமா ஹஜ் தன்னார்வு தொண்டர் குழு மினாவுக்கு புறப்பட்டது யாம்பு மண்டல செயலாளர் அப்பாஸ் தன்னார்வு தாஃ தலைமையிலான குழு சவுதி அரேபியா முழுவதும் தன்னார்வ தொண்டு செய்து வருகின்றார்கள் இவர்கள் மினா மெட்ரோ ரயில் நிலையங்களில் தமது கடமைகளை செய்ய இருக்கின்றனர் ஹாஜிமார்களை மினாவில் இருக்கும் அவர்களது இல்லங்களுக்கு அழைத்து செல்வது ஸ்டேஷன் சேவைகள் கஞ்சி விநியோகம் சக்கர நாற்காலி சேவை போன்றவற்றில் தன்னார்வ தொண்டர்கள் நிகழ்ச்சியாக செய்து வருகின்றார்கள் இவர்களின் சேவைகளுக்கும் நாம் மனதார பாராட்டுவோம் ஹஜ்ஜுக்கு வந்த இடத்தில் மினாவில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இந்தியாவை சேர்ந்த யாத்ரீகர் ஒருவர் கண்டார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இந்திய யாத்ரகர் ஹஜ் யாத்ரீகர் ஒருவர் சுவாசக் கோளாறு காரணமாக உச்சி கண்டார் இவர் புனித யாத்திரைக்கு தனிக்குழுவாக வந்து கண்டார் இவர் இவருடைய பெயர் சஜீதா மினாவில் இருக்கும் மருத்துவமனையில் சிகிச்சை பெண்களை உஜி கண்டார் இவருடைய வயது ஐம்பத்தி இரண்டு இவருடைய வயது மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டதனால் மருத்துவ உதவியுடன் ஆம்புலன்ஸின் அரபா பேரணியில் பங்கேற்க வந்துள்ளார் மினா அல் நா யாசார் மருத்துவமனையில் உயிரிழந்திருப்பதுடன் அவர் மக்காவில் நல்லடக்கம் செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இவர் பற்றிய தகவல்கள் பின்னர் அறிவிக்கப்படும் தொடர்ந்து நேற்றைய செய்திகளுக்கு கிடைக்கப்பட்ட கொமன் விபரங்களை பார்ப்போம் நேற்றைய தினம் தியாகத் திருநாள் என்றபடியால் நிறைய நண்பர்கள் ஈத் முபாரக் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆகவே கேள்விகள் ஏதாவது இருக்கின்றதா என்று பார்ப்போம் எனது அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது ஈத் பிறநாள் நல்வாழ்த்துக்கள் என்று அனைவரும் பதிவிட்டிருக்கின்றார்கள் இலங்கை இந்தியா தாய்கோ உறவுகள் இதில் பதிவிட்டிருக்கின்றார்கள் உலகத்தில் வாழும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் பிறநாள் நல்வாழ்த்துக்கள் என்று நான் இலங்கை வருகின்றேன் விமானத்திலிருந்து இந்த பதிவை போடுகின்றேன் பதிவிட்டிருக்கின்றார் விஜயகுமார் உங்கள் செய்தி மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது உங்களுக்கு நன்றி என் கபில் என் முதலாளி எனக்கு இருபதனாயிரம் ரியால் சந்தோஷமாக தந்தார் அவருக்கும் நன்றி என்று பதிவிட்டிருக்கின்றார் விஜயகுமார் அவருக்கும் எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி உங்கள் பயனுள்ள தகவல்களை தினமும் கேட்டு பயன்பெறும் வாடிக்கையாளில் நானும் ஒருவன் என்னிடம் ஒரு கேள்வி இருக்கின்றது இந்த பதிலை எதிர்பார்க்கின்றேன் என் என் பெயர் ரசிகரன் நான் இலங்கை உடல் உறுப்பு தானம் செய்வது எப்போ வழிமுறைகள் சொல்லவும் உடல் உறுப்பு தானம் செய்வதற்குரிய வழிமுறைகள் சொல்லவும் என்று சொல்லி இருக்கின்றார் ஆனால் நான் இருந்தும் இருந்தவனாக வாழ் ஆசை எதுவும் இல்லை இருந்தும் நாலு பேருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பது எனது நோக்கம் நல்லதோர் பதிலை எதிர்பார்க்கின்றே நன்றி என்று பதிவிட்டிருக்கின்றார் ரசிகரன் அதற்கு ஒருவர் கொமெண்ட்ஸ் கூட செய்திருக்கின்றார் தம்பி என்ற முடிவு உங்கள் பெற்றவர்களுக்கு வேதனையை கொடுக்காதீர்கள் என்று பதிவிட்டிருக்கின்றார் குமாரி உடல் உறுப்பு தானம் யாரும் செய்யலாம் எந்த வயதிலும் செய்யலாம் ஒருவர் உடலுறுப்பு தானம் செய்வது அவர் இறந்த பேட்பாடு நீங்கள் ஒரு மருத்துவமனையில் சென்று நான் உறுப்பு தானம் செய்ய விரும்புகின்றேன் என்று சொன்னால் அவர்கள் ஒரு பதிவை எடுத்து நீங்கள் உடல் தானம் செய்வதற்கு சுய சுய நினைவுடன் எமக்கு உறுதியளித்து தருகின்றீர்கள் என்ற எண்ணத்தில் ஒரு கடிதம் ஒன்றை தருவார்கள் அதில் நீங்கள் முழுமையாக வாசித்துவிட்டு கையெழுத்து போட்டு விடலாம் இதன் பிற்பாடு நடைமுறைகளை நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கின்றோம் ஆகவே எல்லோரும் உடலுறுப்பு தானம் செய்யலாம் பல்வேறு பிரபல்யமானவர்கள் அவர்களுடைய உடல் உறுப்புகளை தானம் செய்திருக்கின்றார்கள் அண்மையில் கூட இந்திய நடிகர் கமல்ஹாசன் கூட உடலுறுப்பு தானம் செய்திருக்கின்றார் உடலுறுப்பு தானம் செய்வதற்கான இதில் கையொப்பமிட்டிருக்கிறார் ஆகவே உடலுறுப்பு தானம் செய்வது என்பது அவர் உயிருடன் இருக்கும்போது செய்யும் தானம் அல்ல என்பதை நீங்களும் அறிவீர்கள் ஆகவே உழைக்கும் நேரத்தில் உழையுங்கள் இதை பிற்பாடு யோ செய்யுங்கள் ரசிகரனுக்கு இதுதான் நாங்கள் சொல்லும் வழிமுறையாக இருக்கின்றது ஆகவே மீண்டும் இன்னுமொரு சவுதி அரேபியா பற்றிய செய்திகளோடு சந்திப்போம் நன்றியும்